நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாய விரித்து தலைவாழை இலையை போட்டு காலை சமணங்கூட்டி உட்காந்து தண்ணியை தெளித்து பந்தி வச்சு பரிமாறி சாப்பிட்றது நம்ம வழக்கம். எங்கள் வீட்டு பாயி இருக்க இடம் தெரியாமல் காணா போனதால் பெட்ஷீட்டை விரித்து இலையில் தண்ணியை போட்டு அதை நல்லா தடவி விட்டு ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து இலை மேலே வச்சு கூடவே கொஞ்சம் உப்பையும் வச்சு ஒன்று ஒன்றா இலையில் அடுக்கி வச்சு கொலைச்சடித்தோம்னா அப்படி ஒரு சுவை. இதுக்குடா இந்த விருந்துன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தைத்திங்கள் முதல் நாளாம் தமிழர் திருநாளை கொண்டாட மார்கழி மாதத்துல இருந்தே முன்னேற்பாடு செய்கிறது நம்ம வழக்கம். அதே மாதிரி நாங்களும் மண்பான சட்டி வாங்கலாம்னு கிளம்புறதுக்கு முன்னாடி வாழை இலையை போட்டு சாப்பாடு அடுக்கி வச்சு சாப்பிட்டுட்டு போனோம்னா அந்த பாரம்பரிய நினப்பு நம்ம மனசில் இருக்கும், அதோடு போய் வாங்கலாம், கொஞ்சம் கிக்காக இருக்கும்னு தான் நாங்கள் இப்படி செஞ்சோம். என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போமா? உப்பு, ஊறுகாய், கடலை மிட்டாயி, தண்ணி, பாயாசம், காடை முட்டை தொக்கு, தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு வதக்கல், பருப்பு, சாதம், கத்திரிக்காய் கடையல், ஆம்லேட், அப்புறம் வாழைப்பழம். என்னடா அரை வாழைப்பழம் வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? ரெண்டு தாங்க இருந்தது, பற்றாக்குறையினால் அப்படி வச்சு சாப்பிட்டோம். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு போனோம். நினச்ச மாதிரியே மனசு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா முயல் குட்டியும் புறாவுமா அப்படி ஒரு அழகழகாக இருந்தது. என் பையனுக்கு காட்டலாம்னு தான் கூட்டிகிட்டு போனேன், உங்களுக்கும் காட்டலாம்னு வீடியோ எடுத்தேன். நீங்களும் பார்த்து ரசிங்க, இது பார்க்கவே நல்லாயிருக்கு, வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம்னா நமக்கு வளர்க்க தெரியலையே. சரி, நம்ம மண்பானை கடைக்கு வந்தாச்சு. இது ஒரு வகை அடுப்புனா இங்கே பாருங்கள், இது இன்னொரு வகை அடுப்பான். தூக்கவே முடியாத அளவுக்கு வெயிட்டாக இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் இதை அபேஸ் பண்ணிடணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கலாம்னா எங்கள் அம்மா அது சரியாக வராது பாப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது தென்காசி அடுப்பா, அந்த வித்தியாசமான அடுப்பு. மண்பானை ஒன்று பார்க்க பார்க்கவே இந்த சட்டியை வாங்கலாமா, அந்த சட்டியை வாங்கலாமா, இதில் இப்படி சமைக்கலாமா, அப்படி சமைக்கலாமான்னு மனசு ஃபுல்லாக பல யோசனையோடு எங்கள் அம்மாவோ அதெல்லாம் வேணாம், நீ அதிலையா சமைக்க போகிறன்னு சொல்லி தடுப்பனை போட, அந்த தடுப்பனையை தாங்க முடியாமல் சரின்னு ரெண்டு சட்டியை மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு காட்டலாம்னு ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்ப்போமா? இந்த அடுப்பை தாங்க கடைசியாக வாங்கினோம். கூடவே இந்த ரெண்டு சட்டியும் ரெண்டு டம்ளரும் ஒரு சுட்டி மாதிரி ஒன்றும் வாங்கணும். இது என் தங்கச்சி பையனுக்கு குட்டியாக எடுத்த ட்ரெஸ்ஸு. இது என் பையனுக்கு எடுக்க போன இடத்துல அவனுக்கு எடுத்த வீடியோவை காணும். இது மட்டும்தான் இருக்குது. இந்த பானை செட்டப் ரொம்ப அழகாக இருந்ததுனால சரின்னு உங்களுக்கும் காட்டுவோன்னு நான் வீடியோ எடுத்திருக்கேன். கோலம் கூட அழகாக போட்டிருந்தாங்க. நேரில் இன்னும் ரொம்பவே அழகாக இருந்தது. மறுபடியும் இலையா அப்படின்னு அரண்டு போயிடாதீங்க. இது பொங்கல் அன்னைக்கு எங்களோட மதிய சாப்பாடு. ஏன்னா இதை முதல்ல காட்டுறோன்னா போகி அன்னைக்கு தான் என் பையனுக்கு காது குத்தினோம். ஊருக்கு போய் குத்தி முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தோம். அடுத்த நாள் வீட்டில் விருந்தாளிகள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை அனுப்பி வைக்கிற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் கொண்டாடலாம்னு நினச்சோம். பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் அப்பளமும் பனங்கிழங்கும் எறா தொக்கு எப்பயும் வைக்க மாட்டோம், விருந்தாளிகளுக்காக வைக்கணுமேனு வச்சோம். கூடவே சாதமும் பல வகையான காய்கறிகள் போட்டு வச்ச கூட்டும், அதை வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு பொங்கல் பொங்குச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், கொலவையெல்லாம் எனக்கு போட தெரியாதுங்க. ஸோ பொங்கல் வந்து பொங்குது, அவ்வளோதான். இந்த பொங்கலை யார் பொங்குனான்னா என்னோட தங்கச்சி. மொத மொத பொங்க வச்சாங்க, ஆனால் பல தடவை வச்ச அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. பொதுவாக எங்கள் வீட்டில் பொங்க வைக்கிறது வீட்டுக்கு வெளியில் அம்மா முதல்ல பொங்க வைப்பாங்க. அங்கே பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் ரெண்டு பானையில் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வைப்போம். ஆனால் இந்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பொங்கல் வச்சோம், அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில் ஒரு பொங்கல் வச்சோம். மொத்தமே ரெண்டு பொங்கல் தான் இந்த வருஷம் வச்சோம். இப்போ நாங்கள் அடிக்கிற லூட்டியை பாருங்கள். பொங்க வைக்கிறோங்கிற பேரில் ஒரு பக்கம் பொங்கலை கிண்டினதோடையே கூடவே கொஞ்சம் அரட்டையையும் போட்டோம். நாங்கள் மட்டும் அரட்டை போடலை, ஃபோன் பண்ணி வேறு ஊரில் இருக்கவங்களோடையும் சில அரட்டையை போட்டோம். நாங்கள் தாங்க நைட்டியில் இருக்கோம். எங்கள் வீட்டு குட்டீஸுங்க வேட்டி சட்டையில் பாரம்பரியமாக எப்படா பொங்கல் தருவாங்கன்னு வெயிட் பண்ணிச்சுங்க.
பெருசு மட்டும்தான் வெயிட் பண்ணிச்சான்னா இல்லைங்க, சிறுசும் வெயிட் பண்ணிச்சு. தான் அம்மா மொத மொத வைக்கிற பொங்கலை வாயில் நல்லா சப்பு சப்புன்னு சப்பி சாப்பிட்டான் எங்கள் ஷிபின் குட்டி. பொங்கல் நல்லாவே இருந்தது. கரும்பு கடிச்சா கரும்பு, அப்படி ஒரு கரும்பு. கரும்பு வாங்கின கதையை கேட்குறீங்களா? மொத நாள் போய் கரும்பு பார்த்தா கரும்பு நல்லா இல்லை. வேணாம்ட்டு வந்து அடுத்த நாள் மறுபடி போய் கரும்பு கேட்டா நாங்கள் போகிற நேரத்தில் வந்து ஒரு லாரி கரும்பு இறங்குச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் சும்மா உடப்பம்னு ஒரு உடை உடைச்சாலே அவ்வளோ தண்ணி முகம் ஃபுல்லாக பீச்சி அடிக்கிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் பார்க்கவே ஆசையாக இருக்கா, சாப்பிடவும் எங்களுக்கு ஆசையாக இருந்தது. அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடே அதுவாக இருக்கிற அளவுக்கு இருந்தது. சரி, நம்ம பச்சை பச்சேர்னு இலையில் ஒரு ஃபோட்டோவுக்காக எடுத்து வைப்போம்னு வச்சா எங்கள் ஆண்டு குட்டி அம்மா எனக்கு அம்மா எனக்கு அம்மா எனக்குன்னு அள்ளி அள்ளி சாப்பிட்டார். அன்னைக்கு பொங்கல் இத்தோடு முடிஞ்சிடலங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தும் எங்களுக்கு பொங்கல் கிடச்சிச்சு. பொங்கல் மொத மொத அவங்க கொடுத்த பொங்கல் தான் சாப்பிட்டோம். என்னதான் நம்ம வீட்டில் ஆயனை சட்டி வச்சாலும் அடுத்த வீட்டு பொங்கல் மாதிரி வருமா? அடுத்த வீட்டு மாங்காய் இனிக்கும், அதுவும் திருட்டு மாங்காய் இனிக்கும். இது அவங்க வச்ச பொங்கலை அவங்களே கொடுத்தாலும் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பத்தை போட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு பிறகு மத்தியானம் வரவும் மாடியில் போய் கோலம் போடலாம்னு தண்ணியை தெளிச்சா அடித்த வெயிலுக்கு தண்ணி காஞ்சி போச்சு. எங்கள் ஆண்ட்ரு குட்டியோட கூட சேர்ந்து வராதப்பா போகாதப்பான்னு ஒரு வழியாக நாங்கள் கோலம் போட்டோம். மண் எதுக்குடா கொட்டிக்கிட்டு இருக்கா இந்த பயவுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அடுப்பு வைக்க போகிறோம். நம்ம மண்ணில் போய் எதுவும் வைக்கலைங்கிறதுனால மொட்டை மாடியிலிருந்து தர சூடாயிடக்கூடாதுங்கிறதுக்காக மணல் கொட்டி அதுக்கு மேலே அடுப்பை தூக்கி வைக்கிறோம். இப்பவுமே எதுக்காக நீங்கள் அடுப்பு வைக்கிறீங்கன்னு கேட்டால், கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமேன்னு மெஷர்மெண்ட்டுக்காக அடுப்பு வச்சோம். என்னடா இது இந்த நேரத்துலேவா அப்படின்னு நினைக்காதீங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து நம்மளால் கோலம் போட முடியாது. இந்த இடத்துல லைட் இல்லை, அதனால் மொதல் நாளே போட்டுருவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், தண்டமாக தானே இருக்கும்னு பொங்கல் அன்னைக்கு மத்தியானம் ஆரம்பித்து சாயங்காலம் எங்களோட கோலத்தை முடித்தோம். நான் கோலம் போட, என் தங்கச்சி வீடியோ எடுக்க, என் தங்கச்சி கோலம் போட, அதை நான் வீடியோ எடுக்க, அப்படி நல்லா இருந்துச்சு. தண்ணி தெளிச்சு தெளிச்ச தண்ணி காஞ்சி போனதால் வெறும் தரையில் கோலம் போட்ட கதையாக போச்சு. அதனால அந்த கோலம் பல தடவை பறந்து பறந்து போச்சு. ஒரு வழியாக அப்படியும் இப்படியுமா கோலம் போட்டோம். ஸ்டார்டிங்கில் பெருசாக காற்றடிக்கலைனாலும் போக போக காற்றடிச்சுது. அப்போ புயல் ஒன்று கடலில் உருவாயிருந்ததுனால காற்று மழை சாரல்னு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. பொங்க அன்னைக்கு காலையில் வெளியில் பொங்க வைக்கணும்னா கூட வச்சிருக்க முடியாது, ஏன்னா மழை துணு துணுன்னு விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மழை அவ்வளவா இல்லை. அதாவது பொங்கல் மத்தியானத்துலேருந்தே மழை அவ்வளவா இல்லை. இருந்தாலும் எங்கள் கோலத்தோட நிலைமையை நீங்கள் கொஞ்ச நேரம் சென்று தான் பார்க்கணும். இந்த கோலம் முழுசாக என் தங்கச்சியே போட்டால் அடுப்பு பக்கத்தில் இருக்க டிராயிங் முழுசாக நானே தான் பண்ணேன். இப்படியே விட போகிறீங்களான்னா இல்லை, கலர் தான் கொடுக்க போகிறேன். சில பேர் என்னோடய ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இந்த பிக்கை பொங்கல் அப்பமே நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் அப்பமே ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் லேட்டாக போடுற காலத்தில் அப்பப்போ உள்ள அப்டேட்ஸ் சில நேரம் அதில் நான் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த மாடு இப்போ நான் கலர் மட்டும் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுக்காததுனால இப்படி இருக்குது. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இதோட இதுவே வேறு மாதிரி மாறிடும். மாடு மட்டும் இல்லை, கரும்புலேருந்து பானையிலேருந்து எல்லாமே நான் சொன்ன மாதிரி காற்றடிச்சு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் போட்ட புல்லெல்லாம் என்னமோ கோலப்பொடியை எடுத்து தூவி விட்ட மாதிரி இருந்தது. தங்கச்சி கோலத்தை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க, அதுக்கு முன்னாடியே நான் முடித்ததால் மியூசிக் கேட்டுக்கிட்டே நான் போட்ட கோலம் அவுட்லைனோட இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
போட்டு முடித்த கையோட நம்மக்கிட்ட இருந்த மண்பானையையும் கரண்டியையும் எடுத்து வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அடுத்த நாள் காலை வரைக்கும் பொறுமை பத்தலை. என்னடா இது பானை புதுப்பானை மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது புதுப்பானை இல்லை, போன வருஷம் பொங்க வச்ச பானை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காது குத்து வைக்கிறோம் அப்படிங்கிற டென்ஷன்லையே இந்த பானையை சீசனிங் பண்ணணுங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். சரி, இருந்தால் என்ன, அது அப்புறம் வச்சுக்கிடுவோன்ட்டு நாங்கள் பழைய பானையிலே வச்சோம். புதுப்பானையை கொண்டு வந்து எங்கள் அம்மாவோட ஊர் கோயில் திருவிழாவில் பொங்க வச்சு கோயிலில் வச்சாச்சு. பொங்க வைக்க 3 கரும்பு, வாயில் கடிக்க 2 கரும்புன்னு 5 கரும்பு வாங்க போய் 1 கட்டை தூக்கலான்னு ஆட்டோ வாடகைக்காக 2 கட்டு கரும்பை கொண்டு வந்து இப்படி வச்சா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. விடிய காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் இந்த கரும்பை முக்கு மாதிரி வச்சு கட்டி கலர் பேப்பரை சுற்றி வச்சுருந்தார். பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற கொட்டேஷன் இந்த பொங்கல்னாலே நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி நம்மளோட கிச்சனுக்கு புதுசாக இந்த தடவை வந்த வரவு இந்த சட்டி. இந்த சட்டியில் தான் நாங்கள் அரிசி களைஞ்சு அரிசி போட ஆரம்பித்தோம். இன்றைக்கான பொங்கலையும் நானே வைக்கிறேன்னு தங்கச்சி சொன்னதால் அம்மாவும் தங்கச்சியும் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்க்க நானும் என் ஹஸ்பண்டும் வீடியோ எடுக்கிறது, குழந்தைங்களை படுக்க வச்சு அவங்கள ஒரு இடத்துல செட்டில் பண்ணுறதுன்னு சில வேலைகளை பார்த்தோம். சட்டியில் அடுப்பு வச்சு இன்றைக்கி நம்ம மாடுகளுக்கும் பொங்கல் கொடுக்க போகிறோம். பாலை ஊற்றி கூடவே கொஞ்சம் தண்ணியையும் ஊட்டி அடுப்பை மூட்டி பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பித்தோம். ஆனால் பாவம் பிள்ளையால் முழுசாக இருக்க முடியலை. அவ தான் நெருப்பு கொளுத்துறா. நாங்கள் சூடமெல்லாம் வைக்க மாட்டோம், சும்மா தான் நெருப்பு கொளுத்துவோம். ஸோ யாரும் எதுவும் கமெண்ட்லலாம் சொல்ல வேண்டாம். நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போக ஊதணுமேன்னு ட்ரை பண்ணி அம்மா வாயில் ஹூ ஹூன்னு ஊதிக்கிட்டு இருந்தாங்க. சரி, கீழே இருக்கும் ஊதுக்குழல் எடுத்துட்டு வாங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, அதை எடுக்க போனவர் அவர் என்ன காமெடி பண்ணாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் பையன் புகையை விரட்டுறானா கையை கையை ஆட்டிக்கிட்டு. இப்போ ஹஸ்பண்ட் பண்ண காமெடியை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஊதுகுழல் எடுத்துகிட்டு வாங்க, சின்ன பைப்பாக எடுத்துகிட்டு வாங்கன்னா எவ்வளோ பெரிய பைப்பை தூக்கிட்டு வந்திருக்காருன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் அன்றைக்கி நாள்லையே இருந்ததுலே பெஸ்ட் பார்ட்னா அது இதுதான். செம்ம ஃபன், செம்ம காமெடி. அது ஹஸ்பண்டால் தான் செம்மையாக காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக கடைசியாக அங்கேருந்து ஊதி தான் அது பத்திருச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தார். ஒரு பக்கம் சரின்னு நாங்கள் இந்த பக்கம் விடியறதா மறுபடியும் போயிட்டு ஊன்னு ஊதி காமெடி பண்ணிட்டு இருந்தார். சிரிப்பு தாங்க முடியாத அளவுக்கு காமெடியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களால் அன்னைக்கான வாய்ஸை வந்து எடுக்க முடியல, செம்ம காற்று, நீங்களே பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குதுன்னு. அதனால் நாங்கள் வாய்ஸ் எடுக்கலை, நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ நினச்சாலும் சிரிப்பு சிரிப்பாக வருது. ஒரு வழியாக பைப்பை உடச்சி சின்னதாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறத தொடர்ந்து செஞ்சோம். தங்கச்சி கீழே போயிட்டா தம்பிக்கு பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்காக. அடுப்பு நல்லா எரிஞ்சு பாலும் அந்த கழனி தண்ணியும் சேர்ந்து அது பொங்கி வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. பானை நல்லா பொங்க நாங்கள் பொங்கலோ பொங்கல்னு சொல்ல, இருந்தாலும் நாங்கள் சொல்கிற பொங்கலோ பொங்கல் காமெடியாக தான் இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பானை பொங்கிருச்சுன்னு ஜாலியாக இருந்தோம். இந்த கரெக்டாக பானை பொங்குது. இங்கே எங்கள் ஊர்லலாம் பானை பொங்கும்போது மணி அடிப்பாங்க, அதே மாதிரி கோயிலில் இருந்து மணி அடிச்சு திடுதுப்புன்னு பானை பொங்கும்போது. சரி, நம்ம பொங்க வைக்கிறதுல ஒரு பார்ட்டாக இருந்தாகணுமேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அரிசி மட்டும் நான் அள்ளி போட்டேன். நான் அள்ளி போட்டேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அள்ளி போட்டாங்க. அம்மா அள்ளி போட்டதுக்கப்புறம் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, என் தங்கச்சி பொங்க வைக்கிறேன்னு சொன்னவளை காணுமேன்னு திரும்பி பார்க்க, அவள் கீழே போயிட்டா வரமாட்டான்னு சொல்ல, எங்கள் பட்டு பாய் அங்கேருந்து வர நீ வந்து அள்ளி போடுடான்னு அவனை கொஞ்சம் அரிசி அள்ளி போட சொல்லி அவன் 3 தடவை அரிசி அள்ளி அழகாக போட்டான்.
வச்சு முடித்து நாங்களும் சாப்பிட்டு மாடுகளுக்கும் கொடுத்து அந்த நாள் இனிதே நிறைவேறிடுச்சு. எப்போவும் பொங்க வைக்கிறது வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து வேர்த்து வழியே வழியே தான் பொங்க வைப்போம். இந்த வருஷம் மழையினால் கம்மலாக இருந்ததோட பொங்க வச்ச அனுபவமும் ரொம்பவே நல்லா இருந்தது. இருக்க இருக்க இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இந்த வருஷம் பொங்கல் வர வந்துருச்சு. அடுத்த வருஷம் எப்போ வர இருக்க போகுதோ தெரியல. நாங்கள் எடுத்த சில ஃபோட்டோஸும் இந்த பிளாகோடு ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.